நமஸ்தே நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா புக்கில் இருக்கக்கூடிய நவீன் பத்திய சைனிகா ஒன் அதில் வரக்கூடிய பத்திய ஹரிவன்ஸ் ராய் பச்சனுடைய பியார் அப்படிங்கிற அந்த பத்தியிலிருந்து சப்தார்த்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கவி பரீட்சை பத்திய பிரஷ்னோங்கே உத்தர் ஷாரான்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பியார் அப்படிங்கிறது அந்த பத்திய வந்து ஹரிவன்ஸ் ராய் பச்சன் அவர் வந்து இயற்றியுள்ள ஒரு போயம் அதில் வர சப்தார்த்து விதேஷ் மந்த்ராலை ஃபாரின் மினிஸ்ட்ரி விலக்ஷன் அற்புதமான அது Wonderful பிரதிபா அறிவாற்றல் விசிஷ்டு தனிச்சிறப்புள்ள பத்து பாதை நிர்மான் உண்டாக்குதல் அதாவது கிரியேஷன் ஹாலாவாது பொன் பெண் மதுவிற்கு முதன்மை அளித்து பாடப்படும் கவிதைக்கு பேர்தான் ஹாலாவாது விசார்தாரா நம்பிக்கை கொள்ளல் அதாவது பர்சுவேஷன் பவ்ய அழகிய திருஷ்ணா தாகம் பேராசை இந்த அர்த்தம் வரணும் நெக்ஸ்ட்டு உத்தரோத்தர் தொடர்ந்து அல்லது மேலும் மேலும் மஸ்தி போத்தை சிச்சின்ப ஆசை விவிததா பல்வேறு சரல் எளிமையான உத்காரோங் மன உணர்வுகள் தங்கு தடையின்றி வெளிப்படுதல் உச்ச கோட்டி உயர்தரமான அந்த போயமில் வரக்கூடிய சப்தார்த்து வர பியார் அன்பு அதாவது அஃபெக்ஷன் சிடியா பறவை பர் இறக்கை கண்டு குரல் கழுத்து ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் சங்கீத் சங்கீதம் டைனோங் சிறகு உடான் பறக்கின்ற ஜான் உயிர் பர் என்மேல் பர் ஆனால் இந்த பர் அப்படிங்கிறதுக்கு ஆனால் சிறகு மேலே இந்த மூணு அர்த்தம் வரும் சரோகார் சரோகார் தொடர்பு சம்பந்து அதாவது ஈடுபாடு நோக்கம் சம்பந்தம் இந்த அர்த்தத்தில் வரும் அனுபவ் அனுபவம் ஷாப்திக் பற்றிய அதாவது வர்பல் தத்திய உண்மை சமர்த்தன் ஆதரித்தல் வார்த்தாலாப் உரையாடுதல் கான்வர்சேஷன் ஷர்பாந்த்னா அப்படின்னா கேள்வி கணை அடுக் அடுக்கடுக்காக கேள்வி கேட்கறது கூங்கே குடு காயிக்கை அதாவது உணர்த்த முடியாத அனுபவம் பெறல் நமஸ்தே நான் இந்த சாப்டரில் பிரவேசிக்கா புக்கில் இருக்கக்கூடிய நவீன் பத்திய சைனிகா ஒன் அதில் வரக்கூடிய பத்தியம் ஹரிவன்ஸ் ராய் பச்சனுடைய பியார் அப்படிங்கிற அந்த பத்தியிலிருந்து சப்தார்த்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கவி பரீட்சை பத்திய பிரஷ்னோங்கே உத்தர் ஷாரான்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பியார் அப்படிங்கிறது அந்த பத்திய வந்து ஹரிவன்ஸ் ராய் பச்சன் அவர் வந்து இயற்றியுள்ள ஒரு போயம் அதில் வர சப்தார்த்து விதேஷ் மந்த்ராலை ஃபாரின் மினிஸ்ட்ரி விலக்ஷன் அற்புதமான அது ஒண்டர்ஃபுல் பிரதிபா அறிவாற்றல் விசிஷ்டு தனிச்சிறப்புள்ள பத்து பாதை நிர்மான் உண்டாக்குதல் அதாவது கிரியேஷன் ஹாலாவாது பொன் பெண் மதுவிற்கு முதன்மையளித்து பாடப்படும் கவிதைக்கு பேர் தான் ஹாலாவாது விசார்தாரா நம்பிக்கை கொள்ளல் அதாவது பர்சுவேஷன் பவ்ய அழுகிய திருஷ்ணா தாகம் பேராசை இந்த அர்த்தம் வரணும் நெக்ஸ்ட்டு உத்தரோத்தர் தொடர்ந்து அல்லது மேலும் மேலும் மஸ்தி போத்தை சிச்சின்ப ஆசை விவிததா பல்வேறு சரள் எளிமையான உத்காரும் மன உணர்வுகள் தங்கு தடையின்றி வெளிப்படுதல் கோட்டி உயர்தரமான அந்த போயம்ல வரக்கூடிய சொல்ந்து சொல்லுவாரன் பியார் அன்பு அதாவது அஃபெக்ஷன் சிடியா பறவை பர் இறக்கை கண்டு, குரல் கழுத்து ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் சங்கீத் சங்கீதம் டைனோங் சிறகு உடான் பறக்கின்ற ஜான் உயிர் முஜ்பர் என்மேல் பர் ஆனால் இந்த பர் அப்படிங்கிறதுக்கு ஆனால் சிறகு மேலே இந்த மூணு அர்த்தம் வரும் சரோகார் சரோகார்ன தொடர்பு சம்பந்து அதாவது ஈடுபாடு நோக்கம் சம்பந்தம் இந்த அர்த்தத்தில் வரும் அனுபவ் அனுபவம் ஷாப்திக் சொல் பற்றிய அதாவது வர்பல் தத்திய உண்மை சமர்த்தன் ஆதரித்தல் வார்த்தாலாப் உரையாடுதல் கான்வர்சேஷன் ஷர்பாந்த்னா அப்படின்னா கேள்வி கணை அடுக் அடுக்கடுக்காக கேள்வி கேட்கறது கூங்கே குட் காய்கை அதாவது உணர்த்த முடியாத அனுபவம் பெறல் கவி பரீட்சை பச்சன் கா அதாவது ஹரிவன்சராய் பச்சனுடைய பிறப்பு சன் உன்னிசோ சாத்மேம் இலகாபாத் மீம் ஹுவாத்தா இலகாபாதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஹரிவன்சராய் பச்சன் அவர் வந்து பிறந்தார் ஆப்னே அவர் கி பரீட்சா எம்ஏபிடி பரீட்சை பாஸ்கி பாஸ் செய்திருந்தார் இங்கிலேண்டு சே டாக்டரேட்டு உபாதி பி பிராப்திக்கு இங்கிலாண்டில் டாக்டர் பட்டமும் பிராப்திக்கு பெற்றிருந்தார் ஆப் பாரத் சர்க்கார்க்கே அவர் இந்திய அரசாங்கத்தினுடைய விதேஷ் மந்த்ராலைமே அதாவது ஃபாரின் மினிஸ்ட்ரியில் காரியபிகர்த்தே வேலையும் செய்து வந்தார் பச்சனே அப்படி விலக்ஷன் பிரதிபா கே பல்பர் பக் பச்சன் தன்னுடைய அற்புதமான பிரதிபா ஆற்றல் அறிவாற்றலுடைய பலத்தால் ஹிந்தி காவிய க்ஷேத்திரமே ஹிந்தி காவியத்துறையில் அப்னேலியே தனக்காக விசிஷ்டு ஏக் விசிஷ்டு பத்து ஒரு தனிச்சிறப்புள்ள பாதையை நிர்மாண்கியாகை உண்டாக்கியிருக்கிறார் ஆப்கே துவாரா அவர் மூலமாக பரிவர்த்தித்து பரிவர்த்தன மாற்றம் மாற்றப்பட்ட ஹலாவாத்னே ஹலாவாத் மீன்ஸ் பொன் பொருள் பெண் மதுவிற்கு முதன்மை அளித்து பாடப்படு பாடக்கூடிய ஒரு கவிதை அதுதான் வந்து ஹிந்தி காவிய ஜகத்கோ ஹிந்தி காவிய உலகத்திற்கு நயிசோபா புதிய அழகை பிரதான் கி கொடுத்தார் ஆர பிராரம்ப மேம் ஆரம்பத்தில் ஆப்கி அவருடைய இஸ் நவீன் விசார்தாரா இந்த புதுமையான விசார்தான சிந்தனை ஓட்டம் அதற்கு வந்து கோர் கோரமான எதிர்ப்பு எதிர்ப்பு எழுந்தது ஆனால் அடங்கியிருக்கின்ற மர்முசே மர்மத்தால் பரிச்சித் ஹோனேப்பர் அறிமுகமானவுடன் ஹிந்தி ஜகத்னே ஹிந்தி உலகம் ஆப்கா ஸ்வாகத் கியா அவரை அழகாக வர வரவேற்கச் செய்தது பச்சனே பிராரம்பமே பச்சன் ஆரம்பத்தில் அப்பினே ரச்சினா ஓங்மே தன்னுடைய படைப்புகளில் மாணவ் ஜீவன் கி மனித வாழ்க்கையினுடைய திருஷ்ணா கோ அதாவது ஆசை தாகம் இதையெல்லாம் வந்து பிரயத்தன கியா வெளிப்படுத்துவதற்கான முயற்சி செய்தார் கிந்து ஆனால் உத்தரோத்தர் தொடர்ந்து அல்லது மேலும் மேலும் ஆப்கி திருஷ்டி அவருடைய பார்வை வியாபக் கையி நல்லா விரிவடைந்து விட்டது வியாபக்ன பரந்த வாஸ்ட் ஜீவன் கே மஸ்தி கே காயக் வாழ்க்கையினுடைய அந்த போதை கொண்ட சிற்றின்பா ஆசை கொண்ட அந்த பாடகன் பச்சனே தார்ஷனிகாக்கே பிரபாவ்கே காரன் அந்த தத்துவங்கள் ஃபிலாசபியுடைய பிரபாவ்னா ஆற்றல் திறமை காரணத்தால் உஸ்கே விவிததாக்காபி அவருடைய பல்வேறு வகையான சகஜ சகஜமான மற்றும் கம்பீர் சித்திர கம்பீரமான ஒரு படைப்பு அப்படி கீத்தோங்கே சே அவருடைய பாடல்களின் மூலமாக உபஸ்தித் கியாகை பிரசன்ட் செய்திருக்கிறார் ஹிருதியக்கே மனதிலுள்ள சரல் எளிமையான உத்காரோங்கோ அதாவது மன உணர்வுகள் தங்கு தடையின்றி வெளிப்படுத்துவதில் கர்ணேமே வெளிப்படுத்துவதில் ஆப்கோ சஃபல்தா தா பிராப்தகுி அவருக்கு வெற்றி கிடைத்தது அவர் இயற்றிய அவர் அவருடைய படைப்புகள் மதுஷாலா மது பாலா மது கலஷ் பங்கால் கா கால் நிஷா நிமந்திரன் ஏகாந்த் சங்கீத் சத்தரங்கனி காதி கே ஃபுல் சூத் கே மாலா மிலன் யாமினி தேராஹார் ஆக்குல் அந்தர் சோபான் ஆதி ஆப்கே காவிய சங்கரகை அவருடைய காவிய தொகுப்புகள் ஆப் ஏ உச்ச கோட்டி கே கவி அவர் ஒரு உயர்தரமான கவிஞர் மற்றும் கீர்த்திகார் ஹீனகி பாடலாசிரியர் மட்டும் அல்ல ஆபித்து மாறாக ஏக் சஃபல் அணுவாதக் பி தே அணுவாத்னா டிரான்ஸ்லேஷன் அணுவாதக்னா மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தார் எப்போவுமே ஒரு எஸ்ஸை பற்றி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து சாராந்து எழுதுவோம் அதே மாதிரி ஒரு சில சப்தார்த்துக்கு மீனிங் கொடுத்தாலும் பரவாயில்ல ஹிந்தி டு ஹிந்தி கொடுங்க அதே மாதிரி கவிஞருடைய அறிமுகம் பத்தியக்கார்கா பரிச்சய தேத்தே சமை கண்டிப்பாக அவருடைய எந்த வருஷம் பிறந்தார் கப் பைதாகுயே ஜென்மஹுயே அவர் உன்கா ரச்சனா ஏங் கியாக இஸ்கே தோ அதிக் மார்க் மிலேகா ஆப் சன் உன்னிசோ தீன்மேம் ஸ்வர்க சித்தாரே அவர் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஸ்வர்கத்தை அடைந்தார் இப்போ இந்த கவிதையை படித்து உங்களுக்கு அப்படியே மீனிங் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து சாராம்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மைனை சிடியாசே கஹா அதாவது இந்த பியார் அப்படிங்கிற கவிதையில் வரக்கூடிய பத்தியில் வரக்கூடிய மைனை சிடியாசே ககா நான் பறவையிடம் சொன்னேன் மை தும்பர் ஏக் கவிதா லிக்னா சாத்தாகும் நான் உன்னை பற்றி ஏக் ஒரு கவிதா கவிதை லிக்னா சாத்தாகும் எழுத விரும்புகிறேன் சிடியானே முஜிசே பூச்சா பறவை என்னிடம் கேட்டது அதாவது பச்சன் நிறத்தில் கேட்குது துமாரே சப்தோங்மே உன்னுடைய சொல்லில் மேரே பரோங்கி ரங்கீனிகை என்னுடைய சிறகுகள் ப சிறகுகள் மீது ஒரு பிரகாசம் இருக்கிறதா மைனே கஹா நகி துமாரே சப்தோங்மே உன்னுடைய சொல்லில் மேரே கண்க்கா சங்கீத்க என்னுடைய குரலை பற்றிய ஒரு இனிமை இருக்கிறதா சங்கீதம் இருக்கிறதா நகி இல்லை துமாரே சப்தோங்மே உன்னுடைய சொல்லில் மேரே டைனோங்கி என்னுடைய சிறகுகள் வந்து பறக்கின்றதா நகி ஜான்கி தும் தப்தும் முஜ்பர் கவிதா கியா லிக்கோகே தப் அப்பொழுது நீ என்னை பற்றி கவிதை என்ன எழுதுவாய் மைனே கஹா நான் சொன்னேன் பர்தும் சே முஜே பியார்கை ஆனால் உன்னிடத்தில் எனக்கு அன்பு இருக்கிறது பறவை சொன்னது பியார்கா சப்தோ சப்தோங் சே கியா சரோ கார்க அந்த அன்புங்கிற சொல்ல சொல்லுக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது எக் ஹுவா நயா ஒரு புதிய அனுபவம் உண்டானது மை மௌனு ஹோகையா நான் அமைதியாக இருந்து விட்டேன் பிரஷ்னோங்க உத்தர் ஏக் வாக்கியோங்மே லிக்கிய கேள்விக்கு பதில் ஓரிரு வாக்கியங்களில் எழுதுங்கள் பச்சன் கிஸ்பர் கவிதா லிக்குனா சாகுத்தேதே பச்சன் எதை பற்றி யார் மேல் கவிதை எழுத விரும்பியிருந்தார் பச்சன் சிடியா பர் பறவையை பற்றி கவிதா லிக்குனா சாகுத்தேதே கவிதை எழுத விரும்பியிருந்தார் கியா பச்சன்கே சப்தோங்மே சப்தனுடைய பச்சனுடைய வார்த்தையில் சொல்லில் சிடியா கே கண்டுகா சங்கீத் கை பறவையுடைய குரலில் சங்கீதம் இருக்கிறதா நகி இல்லை கவி கே சப்தோங்மி கவிஞருடைய சொல்லில் சிடியா கே கண்டா பறவையுடைய குரலில் சங்கீத் நகிகை சங்கீதம் இல்லை பச்சன் சிடியா பற்னா சாகத்தியத்தே பச்சன் பறவையை பற்றி கவித்தான கவிதை கியோ லிக்னா சாகத்தியத்தே ஏன் எழுத விரும்பியிருந்தார் கவிக்கோ கவிஞருக்கு சிடியாப்பர் பறவை மேல் பியார்க அன்பு இருக்கிறது இஸ்லியே ஆகையால் உஸ்பர் அதை பற்றி கவிதா லிக்னா சாத்தியத்தை எழுத விரும்பியிருந்தார் பச்சன் அந்துமே மௌனுக்கியோகு ஏ பச்சன் அந்துமே முடிவில் ஏன் மௌனமாகிவிட்டார் பியார் அவுர் சப்தோங்கா சம்பந்து நகிகை அந்த அன்பு மற்றும் சொல் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சம்பந்த நகைகை தொடர்பு இல்லை இஸ் நயே அனுபவ் சே இந்த புதிய அனுபவத்தால் கவி மௌனு ஹோகையே கவிஞர் மௌனமாகி விட்டார் கவிதா கா சாரான் டாக்டர் ஹரிவன்ஸ் ராய் பச்சன் கி ஹரிவன்ஸ் ராய் பச்சன் உடைய ஏக் தர்ஷனிக் கவிதாகை அதாவது தத்துவங்கள் நிறைந்த ஒரு கவிதை பியார் பியார்கோ ஷ ரூபமே ந அதாவது அன்பு அப்படிங்கிற ஒரு சொல் வடிவத்தில் பார்க்காமல் உஸ்கா கர்னாகை அதை அனுபவிக்க வேண்டும் இஸ் தத்தியகா இந்த உண்மையை சமர்த்தன் கர்த்தேகை ஆதரிக்கிறார் கவி இஸ் கவிதாமே கவிஞர் இந்த கவிதையில் இஸ் பத்தியமே இந்த செய்யுளில் இந்த போயத்தில் கவி எக் சிடியாசே ஒரு பறவையிடம் வார்த்தாலாப் கர்த்தேகை அதாவது உரையாடுகிறார் சிடியா கே பாரேமேம் பறவையை பற்றி கவிதா லிக்னேக்கி கவிதை எழுதுவதற்கான அப்படி அபிலாஷா பிரகட் கர்த்தேகை தன்னுடைய அபிலாஷான ஆசை ஆசையை வெளிப்படுத்துகிறார் சிடியா கவிசே பறவை கவிஞரிடம் பிரஷ்னுகா கா ஷர்பாந்திக அதாவது கேள்வி கனை தொடுக்கிறது கி கியா உஸ்கே ரங்கனி அதனுடைய பிரகாஷம் சங்கீத் சங்கீதம் உடான் பரத்தல் ஆதிகா சம்பந்து ஆகியவற்றினுடைய தொடர்பு கவி கே சப்தோங் சேக கவிஞருடைய சொல்லில் இருக்கிறதா கவி கே பாஸ் உத்தர் நஹீதா கவிஞரிடத்தில் பதில் இல்லை மகர் ககுத்தேகை ஆனால் சொல்கிறார் முஜே தும்சே பியார்க எனக்கு உன்னிடத்தில் அன்பு இருக்கிறது தபு தார்ஷனிக் ஜவாபு மிலா அப்பொழுது நமது தத்துவமான ஒரு பதில் வந்து கிடைத்தது சவால் கே ரூப்மே கேள்வி வடிவத்தில் கியா அதாவது அன்பு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது கவிக்கோ நயி திருஷ்டி மில்கயி அப் இப்பொழுது கவிக்கோ கவிஞருக்கு ஒரு புதிய கோணம் மில்கையி கிடைத்து விட்டது குங்கே குடு காயை கே சமான் அதாவது உணர்த்த முடியாத அனுபவம் அனுபவத்தை பெறுவதற்கு சமமான மௌனகோகையே அமைதியாக இருந்துவிட்டார் பச்சன்னே இஸ் கவிதா துவாரா இந்த கவிதை மூலமாக ஹிருதயக்கே சரல் பவோங்கு மனதிலுள்ள எளிமையான எண்ணங்களை தர்ஷனிக் துஷ்டிசே அதாவது அந்த தத்துவ கோணத்தில் பார்வையில் பிரகட்கியாகை வெளிப்படுத்தி இருக்கிறார் அடுத்தது தொடரும்